நீ வீட்டுக்கு போனா உடனே கிளம்புவே. பைத்தியம் பேயன் ஒரு விஷயம் கிடையாது. நீ இது வரைக்கும் பேய பார்த்தது இல்லல்ல, அதனாலதான் நீ இப்படி பேசுற. இப்ப அந்த பேய பாக்குறியா? அங்க பார். வாட்? அவளோட பேர் கேரி, நம்ம ஸ்கூல் வாட்ச்மேனோட பொண்ணு. அவளை பாக்குறதுக்கு என்ன உனக்கு பேய் மாதிரியா தெரியுது? அப்படின்னா மனுஷங்க எப்படியா இருப்பாங்க? இவ கண்டிப்பா ராத்திரில பேயா மாறிடுவான்னு நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டாப் இட். ஆமா, அந்த பேய் மேல உனக்கு என்ன இவ்வளவு இறக்கும்? அவ ஒன்னும் பேய் கிடையாது, அவளுக்கு சின்ன வயசுல போலியோ அட்டாக் ஆயிடுச்சு. அப்படியா? உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா நைட் அவ ரூமுக்கு போயிட்டு வாயன் பாக்கலாம். அது மட்டும் இல்ல, வாட்ச்மேன் அங்கிள் அந்த நேரத்துல டியூட்டில இருப்பாரு. அது மட்டும் இல்ல, நீ அவகிட்ட போய் ஹலோ சொல்லிட்டு வரணும். போறியா? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. பேயே இல்லனானதுக்கு அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? பெட் வச்சுக்கலாமா? ஒருவேளை நீ அவளுக்கு அலோ சொல்லிட்டு வந்துட்டினா இந்த சம்மர் வெகேஷன் முடியிற வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் உனக்கு அடிமையா இருப்போம். இன்னில இருந்து இன்னும் 2 மாசத்துக்கு நம்ம ஸ்கூல் மூடியே தான் இருக்க போகுது. நல்லா யோசிச்சுக்கோ, முழுசா 2 மாசம் நீ என்ன சொன்னாலும் நாங்க ரெண்டு பேரும் கேட்போம். அப்படின்னா நான் தான் ஜெயிக்க போறேன். நீங்க ரெண்டு பேரும் அடிமையாக தயாரா இருங்க. சரி, அதையும் பாக்கலாம். யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்கன்னு அதையும் பாக்கலாம். அது இன்னைக்கு ராத்திரியே தெரிஞ்சிரும்டி. கேரி
கேரி. இவன் எங்க போனானே தெரியலையே. விஷயங்கள்னால அவங்க பையன் ஆயிஷுக்கு பாதிப்பு ஏற்படும் நினைச்சாங்க. ஆயுஷ், ஆயுஷ், என்னாச்சு என்னாச்சு உனக்கு என்னாச்சுப்பா? அட, எதுக்காக அழற? போதும் போதும், அழாத. அம்மா இருக்கேல்ல, அழாத கண்ணா, அழாத, 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 பயப்படாத. அம்மா இருக்கேல்ல, அழாத, அழாதம்மா, ஷோ, அழாத, சரியா? இந்த கெட்ட கனவுகள் 10 வயசான ஆயுஷுக்கு முதல் முறையா ஒண்ணு வரல. எப்ப அவங்க அம்மா மித்தாலி அவங்க கனவர் சஞ்சய் கிட்ட இருந்து பிரிஞ்சாங்களோ ஆயுஷ்க்கு அடிக்கடி இந்த மாதிரி கனவுகள் வர ஆரம்பிச்சது. அப்படியே உட்கார்ந்துருக்க, பாலை சீக்கிரம் ஃபினிஷ் பண்ண வேண்டியதுனே. குடி, சீக்கிரம் குடிக்கண்ணா. அம்மா, நான் ஸ்கூலுக்கு போகல. ஏன் ஸ்கூலுக்கு போகல? ஆயுஷ், இன்னைக்கு ஸ்கூலோட லாஸ்ட் டே. நாளையிலேருந்து சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நீ வீட்டில் தானே இருக்க போற, என்ன சொல்ற? அப்புறம் வர வழியில் கண்ணா ஆண்டி கிட்ட மேக்ஸ் டியூஷன் போகணும், மறந்துடாத, ஓகே? இது வீட்டோட சாவி. நான் இன்னைக்கு ஆஃபீஸுன்னு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால இதை பேக்கோட ஃப்ரண்ட் பாக்கெட்டில் வைக்கிறேன், மறந்துடாத, ஓகே? அம்மா, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. உனக்கு ஏன் பிடிக்கல ஆயுஷ்? எல்லாரும் எங்க ஸ்கூல்ல பேய் இருக்குன்னு சொல்றாங்க. பயமுடு ஆயுஷ், உங்க அப்பா எப்ப வீட்டை விட்டு போனாரோ அப்பல இருந்து நீ அவரை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. இனிமே நீயும் அவரை போன்ல கூட பேசிக்க கூடாது, எதுவா இருந்தாலும் என் முன்னாடி தான் பேசணும், புரிஞ்சுதா? சீக்கிரம் பாலை ஃபினிஷ் பண்ணு. அண்ணா, அம்மா. ஆயுஷ், நான் தான் சொல்றேன்ல, நீ ஸ்கூலுக்கு போற, அண்ட் தட்ஸ் ஃபைன், டிஸ்கஷன் ஓவர்.
என்ன தம்பி, எங்க போறீங்க? என்ன என்ன பார்த்து பயந்துட்டியா நீ? இங்க பாரு, ரொம்ப பெரிய நகம் இருக்கிற அந்த பேய் என்ன செய்யும் தெரியுமா? உன் பக்கத்துல வந்து உன்னை இந்த மாதிரி பிடிச்ச என்ன பண்ண சொல்ல? உனக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, நம்ம ஸ்கூல்ல நாலு காலில் நடக்கிற பேய் ஒன்று இருக்கு தெரியும்ல, அதுவும் பெரிய பேய். அது ராத்திரியில நம்ம ஸ்கூலையே சுத்தி வருதான். அது அங்கிருந்தெல்லாம் வராது, அது ராத்திரியில தான் வரும். எங்க போறீங்க தம்பி? என் கூட வாங்க. வா வா, நீயும் வாடா. உனக்கு ஒன்னும் ஆகாது, தைரியமா வா. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த பேய் இருக்கே, அது 10 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களை தான் உடனே வந்து பிடிக்குமா, அதுக்கப்புறம் அவங்கள கொன்னுட்டு அப்படியே முழுங்கிடுமா. என்னோட வயசு என்ன தெரியுமா? 12. ஆனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னாச்சு? அந்த பேய நினைச்சு பயந்துட்டியா என்ன? என்ன விட்டுடு, என்ன விட்டுடாடே, ப்ளீஸ். என்ன இவனை இந்த ரூம்லயே பூட்டி வச்சிடலாம், அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியா இருப்பான். என்ன விட்டுடு, எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ் என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. அம்மா. அம்மாவா? என்ன அம்மா? ஐயோ, நீ உங்க அம்மா கிட்ட போகணுமா? வா, நாங்க உன்னை உங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு போறோம். பயந்தாங்கோலி, எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மான்னு சொல்றது, இல்லாட்டி அழுதுகிட்டே இருக்கிறது. பயந்தாங்கோலி ஓடுறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, நம்ம ஸ்கூல்ல நாலு காலில் நடக்கிற பேய் ஒன்று இருக்கு தெரியும்ல, அதுவும் பெரிய பேய், பெரிய பேய். அது ராத்திரியில நம்ம ஸ்கூலையே சுத்தி வருதான், சுத்தி வருதான். இனிமேல் நான் அம்மா அம்மான்னு சொல்லவும் மாட்டேன், அழவும் மாட்டேன். முதல்ல இந்த ரோஹன் வரட்டும், நான் என்ன பண்றேன் பாரு அவனை. அட, இவங்க எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அச்சுச்சோ, எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்களா? அம்மா தாயே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை காப்பாத்தம்மா.
எல்லாமே பிரம்மை தான். சிட்டிக்குள்ளெல்லாம் பேய் இருக்குமா என்ன? தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். காவல் காக்க வந்துட்டு தேவையில்லாமல் எனக்கு ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது? அவ்வா, ஜெய் ஜெய் தேவி துர்க்கா தேவி, ஜெய் ஜெய தேவி துர்க்கா தேவி, ஜெய் ஜெய தேவி துர்க்கா தேவி சரணம், ஜெய் ஜெய தேவி துர்க்கா தேவி, ஜெய் ஜெய தேவி துர்க்கா தேவி, ஜெய் ஜெய தேவி சரணம். கடவுளே, நான் எப்படியாவது இந்த எல்லா கதவையும் பூட்டிடணும். அம்மா தேவி, என்ன காப்பாத்தம்மா, எப்படியாவது என்ன காப்பாத்தம்மா தேவி, நான் இங்கிருந்து சீக்கிரமா போகணும். தேவி துர்க்கா தேவி, ஜெய் ஜெய தேவி துர்க்கா தேவி, ஜெய் ஜெய தேவி. கடவுளே, ஜெய் ஜெய தேவி துர்க்கா தேவி, ஜெய் ஜெய தேவி துர்க்கா தேவி சரணம், ஜெய் ஜெய தேவி துர்க்கா தேவி, ஜெய் ஜெய தேவி துர்க்கா தேவி சரணம், ஜெய் ஜெய தேவி துர்க்கா தேவி, 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 ஜெய் ஜெய தேவி. முதல்ல என் உயிரை காப்பாத்தணும்னா கேட்ட போட்டுட்டு அந்த பக்கம் போய் தான் உட்காரணும். என்னை காப்பாத்தம்மா. அந்த பேய் ஒரு குழந்தைய மாதிரி என்னை ஏமாத்தி என்னை கொல்லணும்னு நினைக்குது. வாட்ச்மேன் அங்கிள், அந்த பிசாசுகிட்ட இருந்து எப்படியாவது நான் தப்பிச்சிடணும். அம்மா தேவி துர்க்கா தேவி, நீதாமா என்ன காப்பாத்தணும். ஜெய் ஜெய தேவி துர்க்கா தேவி, ஜெய் ஜெய தேவி, ஜெய் ஜெய தேவி, ஜெய் ஜெய தேவி துர்க்கா தேவி. வாட்ச்மேன் அங்கிள் நில்லுங்க, வாட்ச்மேன் அங்கிள் இங்க பாருங்க, வாட்ச்மேன் அங்கிள், வாட்ச்மேன் அங்கிள் இங்க வந்து பூட்டை தரங்க, வாட்ச்மேன் அங்கிள் நில்லுங்க. Oh, my God.
யாராவது என்ன ஸ்கூல்ல இருந்து வெளியே கூட்டு போங்க, நான் பேசுறது கேக்குதா? என்ன காப்பாத்துங்க. யாரது யாரதங்க? நான் டெரஸ்க்கு போய் அங்க யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்க போறேன். ஆயுஷ், ஆயுஷ், நான் வந்துட்டேன். இங்க பாரு, காலையில உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுனால என் மேல கோவமா இருந்தனா, ஐம் ரியலி சாரி. ஆயுஷ், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நம்ம இந்த சண்டே உன்னோட ஃபேவரட் கார்ட்டூன் ஃபிலிமை பார்க்க போறோம், அதுவும் நம்ம 3D-ல. சரி, சீக்கிரம் வெளியில வா. நான் சொன்னது உன் காதுல விழுந்துடா. ஆயுஷ், உன் காதுல விழுதா இல்லையா? அம்மா, 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 அம்மி, அம்மா, அம்மி, அம்மா,
ஹலோ மிஸ்ஸஸ் கண்ணா, நான் மித்தாலி. அது ஆயுஷ்ன்னு வீட்டுக்கு வரல, அதனால தான் உங்கள் கிளாஸ் முடிஞ்சுதா இல்லையான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். கிளாஸ் நடந்துட்டு தான் இருக்கு, ஆனால் ஆயுஷ் இன்னைக்கு கிளாஸ்க்கு வரலையே. ஆயுஷ் கிளாஸுக்கு வரலையா? அவன் வீட்லேயும் இல்லையே, எங்கே போயிருப்பான்? ப்ளீஸ் நல்லா தேடி பாருங்க. சரி, நான் போய் தேடி பார்க்குறேன். தேங்க்யூ. ஆஃபீஸில் ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குது. அப்படின்னா அங்கேருந்து மம்மிக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ மோஹித் அப்பா, நான் ஆயுஷோட மம்மி பேசுறேன். ஆயுஷ் உங்க வீட்டில் இருக்கானா? இல்லையா? என்னது, ஸ்கூல்ல கூட பார்க்கலையா? அப்படியா? சரி. அடக்கடவுளே, ஏன் இப்படிலாம் நடக்குது? என் பையன் எங்க போயிருப்பா? அடக்கடவுளே, என் பையனை காப்பாத்து. ஹலோ, ஹலோ, யார் பேசுறீங்க? இது ஆயுஷோட ஸ்கூல் நம்பர் ஆச்சே. அப்படின்னா அவன் ஸ்கூல்ல இருக்கானா? அவனை நான் விட மாட்டேன், உயிரோடவே விட மாட்டேன். யாராவது இருக்கீங்களா? என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை இங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா ப்ளீஸ்? என்ன ஆயுஷ காணும்னா என்ன அர்த்தம்?
நிறுத்திடுங்க. ஆயுஷ், வாட்ச்மேன், வாட்ச்மேன், ஆயுஷ், பழி 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 வாங்காம நான் விடவே மாட்டேன். ஆமா ஆயுஷ், ஆயுஷ் வாட்ச்மேன், இருமித்தாலி நான் முதல்ல போறேன். நீதான் இல்லவே இல்லையே, நானே தான் உனக்கு தேடினேன். நான் அங்க இருந்தேன். நான் அங்க இருந்து வெளியே வர எவ்வளவோ முயற்சி பண்ணேன். என் உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைச்சேன்.
நினைச்சேன். ஆனா நீதான் என்ன அங்கேயே சாக விட்டுட்டியே. அப்படி இருக்கும் போது என்னால எப்படி தப்பிக்க முடியும்?
இதுதான் ஆயுஷோட கதை, அதாவது என்னோட கதை. அந்த இன்சிடெண்ட் 5 வருஷம் ஆன பிறகு கூட என் மனசுல தெளிவா பதிஞ்சிருந்தது. அந்த நேரத்துல எல்லாமே எனக்கு விசித்திரமா தெரிஞ்சது. நான் எதையெல்லாம் பார்த்தனோ அது எல்லாம் என் கண்ணு முன்னாடி நடந்தது. ஆனா அந்த கெட்ட இன்சிடென்ட்ல ஒரு நல்ல விஷயமும் நடந்தது. எங்க அம்மா அப்பாவும் ஒன்னாயிட்டாங்க. எல்லாரோட பார்வையில நானும் அம்மாஸ் பாயா இல்லாம ஒரு தைரியமான பையனா மாறிட்டேன். ஐ ஹோப் எனக்கு நடந்தது வேற எந்த குழந்தைக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. இட் வாஸ் டேம் ஸ்கேரி. அந்த ஸ்கூலை விட்டு கேரியோட ஆத்மா ஒரே அடியா போயிடுச்சு. ஆனா சஞ்சய் சொன்னதுனால ஸ்கூல் பிரின்சிபல் ஒரு பெரிய ஹோமத்தையும் ஸ்ருதி மகா யாகத்தையும் செஞ்சாரு. அதுக்கப்புறம் என்னைக்கும் யாரும் அங்க ஆத்மா இருக்குன்னு பேசவே இல்லை. எல்லாமே சரியா தான் சொல்றாங்க. முடிவு நல்லதா இருந்தா எல்லாமே நல்லதா தான் இருக்கும். எங்க பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, யாராவது அகால மரணத்துல இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஆத்மா நீண்ட காலத்துக்கு எந்த இடத்துல அதோட உயிர் பிரிஞ்சுதோ அந்த இடத்த அதனால விட முடியறதில்ல. ஒருவேளை அவங்களோட சாவுக்கு ஏதாவது காரணம் இருந்ததுன்னா அப்ப அடிக்கடி அந்த ஆத்மா பழி வாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். கேரியோட கேஸ்லயும் இதுதான் நடந்தது. ஆனா கடைசியா சஞ்சயினால அதுக்கு முக்தி கிடைச்சது.